கார் ஓட்டும் போது பெல்ட் அணிய தவறாதீர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை தவறாமல் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா மற்றும் கலைஞர் செய்திகள் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் புழல் நாராயணனின் இல்ல திருமண விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது மணமக்களான அஜய் தென்னவன் பாரதி ஆகியோரது சீர்திருத்த திருமணத்தை நடத்தி வைத்து பசுமை கூடை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி பேசிய முதலமைச்சர் சீர்திருத்த திருமணங்கள் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரலாற்றில் பதிவாக வேண்டிய மிகப்பெரிய வெற்றியை உள்ளாட்சித் தேர்தலில் திமுக பெற்றுள்ளது என்று தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கடமையாற்ற வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் மக்களுக்காக பாடுபடும் அரசாக திமுக அரசு இருந்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோதே திமுக தான் ஆட்சியில் இருப்பதாக மக்கள் உணர்ந்தனர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் மக்களின் தேவைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார் சுயமரியாதை உணர்வோடும் திராவிட உணர்வோடும் திமுக அரசின் பணி தொடர்ந்து அமையும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் கடந்த காலத்தில் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நடத்தாத காரணத்தால் தான் மக்கள் பல துன்பங்களுக்கு இன்னோர்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும் அதனால தான் நாம் எதிர்க்கட்சியாக இந்த நேரத்தில் கிராமம் கிராமமாக சென்றோம் கிராமசபை கூட்டங்களை நடத்தினோம் மக்கள் சபை கூட்டத்தை நடத்தினோம் தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் சென்று எல்லா கிராமப்பகுதிகளுக்கும் சென்று நீர்நிலைகளை தூர்வாரினோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக தான் ஆட்சியில் இருக்கு என்று மக்கள் உணரக்கூடிய வகையில் நாம் அந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றினோம் புயல் வெல்ல பாதிப்பு ஏற்பட்டப்போ முதலில் ஓடி சென்று மக்களுக்கு தான் திமுக இப்படி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றிய காரணத்தால் தான் நம் மீது சொல்லப்படக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் அவதூறுகள் அவைகளெல்லாம் முறியடித்து இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வெற்றியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நமக்கென்று ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் உடனடியாக தான் திமுக மக்கள் உணர்ந்த காரணத்தால் தான் வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது முந்தைய அதிமுக ஆட்சியில் மக்கள் பல துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானார்கள் என்றும் ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருக்கின்றனர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் எதிர்கட்சியாக இருந்த போதே திமுக செய்த பணிகளையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார் கொரோனா காலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று செயல்பட்டு கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்தது திமுக அரசு என்று இரண்டாண்டு காலமாக கொரோனா என்ற ஒரு கொடிய தொற்றிலே சிக்கி நான் மட்டுமல்ல நாடே இன்றைக்கு அதில் தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கொரோனா நாம் எதிர்க்கட்சியாக இருந்த எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதிமுக ஆட்சி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சோம் உடனடியாக அரசியலை பார்க்காமல் அரசியல் நோக்கத்தோடு இதை கருதாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் இதை எப்படி சமாளிப்பது என்று யோசியுங்கள் சிந்தியுங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டால் என்ன பதில் என்று கேட்டால் நீங்கள் என்ன டாக்டரா என்று திருப்பி நம்மை பார்த்து கேட்டார் அதற்கு நான் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா பிடி எப்படி இருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை சந்தித்து அதை சமாளித்து இந்தியாவில் மட்டும் இல்ல உலகளே கொரோனாவை இன்றைக்கு முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சி மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரும் சுதர்சனம் எழிலன் கணபதி எபினேசர் திமுக மாவட்ட பொறுப்பாளர்களும் சென்னை மாநகராட்சி உறுப்பினர்களுமான இளைய அருணா சிற்றரசு திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் உள்ளிட்டோர் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்